செயல்பட்டால் நிச்சயமாக அது வெற்றி கிடைக்கும் என்று நம்புகிறேன். அதை ஒட்டி ஒரு சின்ன செய்தியை மட்டும் சொல்லிட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். மகாபாரதத்திலே பஞ்சபாண்டவர்கள் கௌரவர்கள் அவர்களுடைய ஆசிரியர் துரோணாச்சாரியார், நாங்கள் எப்படி வீக்லி வீக்ல டெஸ்ட் வைக்கிற மாதிரி அவரும் டெஸ்ட் வைக்கிறார் அவர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, யாரா இருக்கு பஞ்சபாண்டவருக்கும் கௌரவருக்கும். அப்படி டெஸ்ட் வைக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஒருத்தரையே கூப்பிடுறாரு, என்ன டெஸ்ட் அப்படின்னா யார் நல்லா அம்பு ஏய்வா அம்பு விடுறது. அப்படி பார்க்கும் பொழுது முதலாவதாக தர்மனை கூப்பிடுறாரு, தர்மா வாப்பா. அதோ அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு உயிரற்ற காக்கை ஒன்று கட்டப்பட்டிருக்குது, அந்த காக்கை யார் வீழ்த்துவா அதுதான் டெஸ்ட். முதலாவதாக தர்மனை கூப்பிடுறாரு, தர்மா தெரிகிறதா காக்கை அப்படின்னு கேட்குறப்ப தர்மன் சொல்கிறாரு, ஐயோ அந்த பாபம் நான் செய்ய விரும்பலை அப்படின்னு அவர் விளைகிறார். அந்த அடுத்தது பீமனை கூப்பிடுறாரு, பீமா தெரிகிறதா காக்கை, வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு யார் சொல்கிறா, பீமன் சொல்கிறார். ஏன்னா அவர் பல புத்திசாலி பயங்கரமானவன் பலமானவன், அதை அந்த காக்கை வீழ்த்திருக்க பதிலாக அந்த மரத்தையே பிடிக்கிற சாச்சிருவேன் அப்படின்ட்டு அமைதியாகிறார். அடுத்தது துரியோதனை கூப்பிடுறார், துரியோதனா தெரிகிறதா காக்கை. துரியோதனன் சொல்கிறாரு, எனக்கு எல்லாமே தெரிகிறது அப்படின்னு. என்னென்னலாம் தெரியும் கேட்குறப்போ மரம் தெரிகிறது, வாது தெரிகிறது, அதனோடு உங்களையும் தெரிகிறதுன்னு சொல்ல உடனே துரோணாச்சாரியார் அவர்கிட்ட வந்து கொஞ்சம் விலகி நின்றுட்டார். அடுத்தது அர்ஜுனை கூப்பிட்றாரு, அர்ஜுனை கூப்பிட்டு தெரிகிறதா காக்கை தெரியல, மரம் தெரிகிறதா தெரியல, அந்த வாதுகாலம் தெரிகிறதா தெரியவில்லை, அப்போ என்னதான் தெரிகிறது, காக்கையின் கழுத்து மட்டும்தான் எனக்கு தெரிகிறது அப்படின்னு யார் சொல்கிறா, அர்ஜுன் சொல்கிறாரு. அப்படின்னா இன்னொருத்த அப்படின்னா அதை சொன்ன உடனேயே அர்ஜுனன் அந்த வில்லை எடுத்து கழுத்தை நோக்கி அம்பை எய்தான், அந்த காக்கை தலை தனியாக முண்டம் தனியாக பிரிந்தது. இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு செயலை செய்யும் பொழுது மனதை ஒருமுகப்படுத்தி கருத்துக்களை உள்வாங்கி செயல்பட்டால் அதில் வெற்றி கிட்டும் என்பது எல்லோருடைய நேசமான உண்மை. எனவே வரக்கூடிய காலங்களில் மாணவர்கள் ஆசிரியர் சொல்லக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி மனதில் எழுதி செயல்பட்டுவிடுகிறானால் நிச்சயமாக வரக்கூடிய தேர்வு காலங்களில் அனைவரும் வெற்றி பெறுவீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.